மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் சட்டத்துறை உறுப்பினர் நியமிக்கும் வரை தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தை உயர்த்த இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு நூற்பாலைகள் சங்க தலைமை ஆலோசகர் வெங்கடாச்சலம் அருணாலாய் ஸ்டீல் நிறுவன மேலாண்மை இயக்குநர் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர் அதில் தமிழ்நாடு மின்வாரிய ஒழுங்குமுறை ஆணையத்தில் தலைவர் மற்றும் இரண்டு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்றும் தற்போது தலைவர் மற்றும் தொழில்நுட்ப உறுப்பினர் மட்டுமே உள்ளதாகவும் சட்டத்துறை சார்ந்த உறுப்பினர் நியமிக்கப்படவில்லை என குறிப்பிட்டிருந்தனர் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக கருத்து கேட்பது சட்டவிரோதம் என மனுவில் அவர்கள் தெரிவித்தனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் சட்டத்துறை உறுப்பினரை நியமிக்கும் வரை தமிழ்நாடு மின் வாரியம் அளித்த மின்கட்டண உயர்வு கோரிக்கை மனு மீது இறுதி உத்தரவு பிறப்பிக்க தடை விதித்தார் இந்த தடை உத்தரவு சட்டத்துறை உறுப்பினரை நியமிக்கும் வரை அமலில் இருக்கும் என்றும் அதேநேரம் மின் மின்கட்டணம் தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடத்தலாம் என்றும் தெரிவித்தார்